ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பனானா கேக் எப்படி பண்ண போகிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? தேவையான பொருள் பார்த்துடலாம். ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். அதை பீட் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு அரை கப் எடுத்திருக்கேன். சோடா உப்பு இருக்குங்களே அது கொஞ்சம், நார்மல் உப்பு, கோல்டு வினர் ஆயில் எடுத்திருக்கேன், வெனிலா ஆசன்ஸு. வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சோடா உப்பு போட்டுக்கிறேன். டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக 1.5 மூடி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவு வந்து தோசை மாவு பதத்தில் நல்லா கொஞ்சம் கெட்டியாக கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து ஊற்றினா அப்படியே விழுகணும், அந்தளவுக்கு கலக்கிக்கோங்க. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மூடியை வந்து நீங்கள் திருப்பி குப்பரை கமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் பாத்திரம் வந்து ஆடாமல் இருக்கும் நமக்கு. இப்போ இது நல்லா தண்ணி கோதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தை உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன், அதில் ஆயில் விட்டு நல்லா தடவி எடுத்துங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து 1/2 கப்பு, ஏன்னா அது பொங்கி வந்துடும் வெந்ததுக்கப்புறமா, அதனால 1/2 கப் எடுத்துக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரம் நல்லா ஆவி வந்துருச்சு. இப்போ இந்த பவுல் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். நல்லா ஆவி வெளியே லீக் ஆகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 45 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குங்களா. நல்லா ஆறினதுக்கப்புறமா அது கட் பண்ணி பாருங்கள். நாங்கள் கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.